பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய சஞ்சலத்திற்கு பதிலாக சந்தோஷத்தை அருளி செய்வேன் என்று தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்க தரிசனம் மூலமாய் தேவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை எரேமியா 31:13 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்கிறது, உங்கள் சஞ்சலத்தை நீக்கி சந்தோஷத்தை நான் உங்களுக்கு அருளி செய்வேன். இன்றைக்கும் நம்ம எல்லாருடைய இருதயமும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக சஞ்சலப்படுகிறது, நம்முடைய இருதயம் கஷ்டப்படுகிறது, நம்முடைய இருதயம் உடைந்து போகிறது. ஆனால் அதை கத்து மாற்றி அதை சந்தோஷத்தை அருளி செய்கிற தேவன். நிறைய சந்தோஷங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷம் அப்படின் சொன்னால் பாவத்தை தான் சந்தோஷம் என்று நம்ம நினைக்கிறோம். இப்போ ஒரு மனிதன் சினிமாவுக்கு போனால் சந்தோஷம், மதுபானம் குடித்தா சந்தோஷம், சண்டை போட்டால் சந்தோஷம். இன்றைக்கி நிறைய சந்தோஷங்கள், உலக சந்தோஷங்கள், பாவ சந்தோஷங்கள், அநித்தியமான சந்தோஷங்கள். ஆனால் இதெல்லாம் காட்டிலும் நம்முடைய மனதுக்குள் ஒரு தெய்வீக சந்தோஷம். இன்றைக்கி அந்த தெய்வீக சந்தோஷத்தை தேவனாகிய கத்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். இந்த தெய்வீக சந்தோஷம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம இருதயம் கலங்காதபடிக்கு சந்தோஷம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கும். அந்த சந்தோஷத்தினால் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். இன்றைக்கு நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறாரு, நம்மளும் விரும்புகிறோம். நம்ம எப்பவுமே உங்களுக்கு யோசித்து பாருங்கள், உங்களுக்கு இப்படி இருந்தால் பிடிக்குமா? எப்பவுமே யாராட்டு ஒருத்தங்க மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உம்முன்னு உருன்னு உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? சந்தோஷமாகவே இருக்காது. இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், அது பிஸ்னஸாக இருக்கலாம், குறிப்பாக இது வீடு. வீட்டில் கணவர் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது மனைவி பிள்ளைகள்லாம் உருன்னு இருக்கிறாங்கன்னா, இல்லது மனைவி இடத்துல யாருமே பேசாமல், இல்லைனா பிள்ளைகிட்ட யாருமே பேசாமல் உருன்னுந்தால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. இதை ஏற்படுத்துகிறது பிசாசு. உங்கள் குடும்பம் அப்படி இருந்துச்சுன்னா அந்த சஞ்சலத்தை கத்த வேரோடு உங்கள் இருதயத்திலிருந்து, உங்களுடைய குடும்பத்திலிருந்து, உங்களுடைய பணியாற்றுகிற இடத்துலேருந்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து கத்த பிடிங்கி எடுத்துப்பட போகிறா, பிட்டிங் எடுத்துப்பட போகிறான். நம்ம முகத்தில் எப்பவுமே சந்தோஷம் இருக்கணும். ஆகையால் தான் பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார், பிலிப்பியர் 4:4, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு ஓவியன் ஓவிய போட்டி ஒன்று, அதுக்கு டைட்டில் சந்தோஷம் சமாதானம். ஒரு சந்தோஷமாக இருக்கேன்னா எப்படி? ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக ரெண்டு பேர் கைகளை கொடுத்து அப்படி பீச்சில் போகிற மாதிரி ஒரு ஓவியம், இப்படி அமைதலான சூழ்நிலைகள் எல்லாத்துலேயும் அப்படி அமைதலாக இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சந்தோஷம் என்று சொல்லி நிறைய பேர் ஆர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எந்த ஓவியத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சது தெரியுமா? பயங்கரமான புயல் வீசுகிறது, ஒரு ஆற்று நடுவில் ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையிலலாம் தண்ணி முட்டி மோதுது, எல்லாம் கலங்குது. ஆனால் அந்த பாறையின் நடுவில் ஒரு அழகான பறவை உட்காந்து கானம் பாடிக்கிட்டு இருக்குது. உங்களை சுற்றிலும் பிரச்சனை உங்களை நெருக்குது, உங்கள் தலைக்கு மேலே பிரச்சனை போகுது. சந்தோஷமாக இருங்க, ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் ஏதாவது கவலைப்பட்டு ஏதாவது நடக்க போகுதா? நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏதாவது நடக்க போகுதா? சஞ்சலந்தான் மிச்சம். நம்ம இருதயத்தை சஞ்சலப்படுத்துகிறதுக்கு பிசாசு என்ன உண்டு அத்தனையும் செய்கிறான். ஆனால் இன்றைக்கி கத்த சந்தோஷத்தை கொடுக்குறார். ஃபஸ்ட் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, கத்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. கத்தருக்குள்ளே தான் சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் கத்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. ஆனால் நீங்கள் கத்தருக்குள்ளே இருக்கிறவங்களே சோர்ந்து போயிடுறீங்க. நிறைய பேர் சோர்ந்து போய் கலங்கி
வேண்டாம், ஹாப்பியாயிருங்க, உங்கள் துக்கத்தை விட்டு வெளியே வந்துடுங்க, உங்களுடைய கவலையை விட்டு வெளியே வந்துடுங்க, அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வந்துடுங்க. சில குடும்ப பிரச்சனை உங்கள் மனசை சஞ்சலப்படுத்தலாம், அதெல்லாம் விட்டு வெளியே வந்துடுங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு தெய்வீக சந்தோஷத்துக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. விஸ்வாசிங்க, என்னை கற்று ஒரு தெய்வீக சந்தோஷத்துக்குள்ள என்னை அழைத்து கொண்டு சொல்ல போகிறான். என் மைண்டெல்லாம் கற்று அப்படியே ரிஃப்ரெஷ் பண்ண போகிறான். என் இருதயத்தெல்லாம் அப்படி கற்று ரிஃப்ரெஷ் பண்ண போகிறான். பண்ணணும், வேணும். எத்தோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்களா, அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிடுங்க. அது உங்களை சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு கத்த அதிலேருந்து ஒரு தெய்வீக சந்தோஷத்தை கத்த கொடுக்குறான். சரிங்களா? எரேமியா 31:13 கட்டாயம் நீங்கள் படிக்கணும். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியே எனக்கு சந்தோஷத்தை அருளிச்சையும் நீங்கள் கேளுங்க, சந்தோஷத்தை கத்த கொடுப்பான். தெய்வீக சந்தோஷம் உலகத்தில் யாரும் காசு பணம் கொடுக்காத, இந்த உலகம் கொடுக்காத ஒரு தெய்வீக சந்தோஷத்தை கற்றுக் கொடுப்பாங்க. என்னோட இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, சஞ்சலத்தோடு தான் அநேக பேர் இருக்கிறாங்க, கவலையோடு தான் அநேக பேர் இருக்கிறாங்க, வழி தெரியாமல் தான் அநேக பேர் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேரும் இப்போ தெய்வீக சந்தோஷத்தை காணட்டும், சந்தோஷம் அடையும்படி செய்தர்களும், அந்த பிரச்சனையிலிருந்து இவர்கள் வெளியே வரட்டும் இயேசுவி நாமத்தினாலே, சஞ்சலம் மாறட்டும் இயேசுவி நாமத்தினாலே, கவலை மாறட்டும் இயேசுவி நாமத்தினாலே, தெய்வீக சந்தோஷம் இவர்களை நிரப்பட்டும். இவருடைய கண்கள் சந்தோஷத்தை காணணும், இவருடைய முகத்தில் சந்தோஷத்தை காணணும், இவருடைய சரத்தில் சந்தோஷத்தை காணணும், இவருடைய வாழ்க்கையை சந்தோஷத்தை மாற்றும். இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமே. இப்போ ஹாப்பியா? ஹாப்பி. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.